वेलकम टू श्री राजीव गांधी आईएएस अकादमी बिकेम ए यंग ऑफिसर இன்றைய நடப்பு நிகழ்வில் சதுப்பு நிலங்கள் ஏன் நமக்கு அவசியம் என்ற தலைப்பை குறித்து நாம் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இந்தியாவில் புதிதாக 15 சதுப்பு நிலங்களுக்கு உலக முக்கியத்துவம் வாய்ந்த ராம்சர் அங்கீகாரம் கிடைத்துள்ளது இதன் மூலம் 64 ராம்சர் சதுப்பு நிலங்களை கொண்ட ஒரே தெற்காசிய நாடு என்ற பெருமையை இந்தியா பெறுகிறது தெற்காசிய நாடுகளில் 8 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன குறிப்பாக தெற்காசிய நாடுகள் என்பது ஷார்க் நேஷன் என்று அழைப்பார்கள் சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜினல் கோஆபரேஷன் என்ற தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பில் இந்தியா சதுப்பு நிலங்களை கொண்ட ஒரே அதாவது 64 ராம்சர் சதுப்புகளை கொண்ட ஒரே தெற்காசிய நாடு என்ற பெருமையை இந்தியா இதன் மூலம் பெறுகிறது புதிதாக அறிவிக்கப்பட்ட 15 ராம்சர் சதுப்பு நிலங்களில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளன என்பது சதுப்பு நிலங்களை காக்க தமிழக அரசு எடுத்து வரும் கொள்கை முடிவுகளுக்கும் முயற்சிகளுக்கும் ஒரு மகுடமாகும் தற்போது அறிவிக்கப்பட்ட 9 கோடியக்கரை பாயிண்ட் காலிமூர் கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தையும் சேர்த்து தமிழகத்தில் மொத்தம் 10 சதுப்பு நிலங்கள் பன்னாட்டு முக்கியத்துவம் வாய்ந்தவையாக உள்ளன சதுப்பு நிலங்களை பாதுகாக்க 1971 ஆண்டில் ஈரானின் ராம்சர் நகரில் சர்வதேச ஒப்பந்தம் கையெழுத்தானது அதன்படி சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த சதுப்பு நிலங்களுக்கு ராம்சர் அங்கீகாரம் வழங்கப்படுகிறது சரி இந்த அங்கீகாரத்தை கொண்டாடக்கூடிய அளவுக்கு சதுப்பு நிலங்கள் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவாக உள்ளன சதுப்பு நிலங்களினால் சுற்றுச்சூழல் பலன்கள் அநேக உள்ளன அவற்றுள் சதுப்பு நிலங்கள் என்பது கடல் மட்டத்தில் இருந்து 6 மீட்டர்களுக்கு குறைவான ஆழம் கொண்ட பல்வேறு வகைப்பட்ட சூழல் தன்மைகளை கொண்ட நீர்நிலைகளுக்கு தான் சதுப்பு நிலங்கள் என்று அழைக்கிறார்கள் இவை முதலாவதாக கடல் நீர் மற்றும் நன்னீர் சார்ந்த நிலங்களை உள்ளடக்கிய பகுதிகளாகும் இந்தியாவில் சுமார் 152,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 19 வகையான அதாவது 19 டைப்ஸ் ஆஃப் சதுப்பு நிலங்கள் உள்ளன நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் 4.63% சதுப்பு நிலங்கள் ஆகும் தமிழ்நாட்டில் 9025 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சதுப்பு நிலங்கள் உள்ளன இது தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் 6.92% ஆகும் குறைந்த ஆழம் கொண்டவையே எனினும் இவை பல்லுயிர் பெருக்கத்தின் ஆதாரமாக உள்ளன இவற்றை நல்ல நிலையில் பேணி காக்கும் பட்சத்தில் சுற்றுச்சூழல் சார்ந்த இன்றியமையாத மதிப்புமிக்க பலன்கள் மனித குலம் உட்பட அனைத்து உயிரினங்களுக்கும் கிடைக்கின்றன நிலத்தடி நீர் மட்டும் அதிகரிக்க நிலத்தடி நீரின் உப்பு தன்மை குறைக்க வெள்ளத்தை கட்டுப்படுத்த உயரும் கடல் நீரை உள்வாங்க மாசு மற்றும் திடக்கழிவுகளை கட்டுப்படுத்த கரியமில வாயு மற்றும் மீத்தேனை உறிஞ்ச நீர் மகரந்த சேர்க்கை நடைபெற மண் மற்றும் நீரில் உள்ள ஊட்டச்சத்துக்களை சமன்படுத்த மண் அரிப்பை தடுக்க மீன் இனப்பெருக்கத்தை அதிகரிக்க அரிய பல்லுயிர் பெருக்கத்தை திடப்படுத்தி வளப்படுத்த புயலின் தாக்கத்தை மட்டுப்படுத்த வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்க சதுப்பு நிலங்களின் இருப்பு மிக முக்கியமானதாகும் எடுத்துக்காட்டாக 2004 ஆண்டு நடை இயற்கை சீற்றங்களால் அவதிக்குள்ளான கடலூர் குறிப்பாக தமிழகத்தின் கடலூர் மாவட்டத்தில் உள்ள பிச்சாவரம் சதுப்பு நில காடுகளின் மூலமாக சுனாமி அலைகள் அலையாத்தி காடுகளால் அந்த நகரமானது அதிக பாதிப்புக்குள்ளாமல் காக்கப்பட்ட என்பதை நாம் இந்த இடத்தில் நாம் நினைவு கூறலாம் வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்க சதுப்பு நிலங்களின் இருப்பு மிக முக்கியமானது இத்தகைய சுற்றுச்சூழல் சார்ந்த பலன்களால் பொருளாதாரம் உயர்ந்து மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுகிறது அந்த வகையில் சதுப்பு நிலங்களை நாட்டின் மூலதனம் என்றே சொல்லலாம் பொருளாதார பலன்கள் சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்தில் தமிழக அரசின் நிதியுதவியின் கீழ் நடத்தப்பட்ட சமீபத்திய ஆராய்ச்சி முடிவுகள் சதுப்பு நிலங்களை பற்றி இதுவரை அறியப்படாத பொருளாதார மதிப்பீடுகளை வெளிக்கொணர்ந்துள்ளது தமிழக அரசு சதுப்பு நிலங்களின் சூழல்
முக்கியத்துவத்தை வைத்து குறிப்பிட்ட 141 சதுப்பு நிலங்களை முன்னுரிமை அடிப்படையில் அடையாளம் கண்டு அவற்றை மறுசீரமைப்பு செய்வதற்கான ஆயத்த பணியை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருகிறது. இவற்றில் முதல் கட்டமாக 80 சதுப்பு நிலங்களை தேர்வு செய்து அவற்றை சீரமைப்பு செய்யும் பட்சத்தில் எவ்வளவு சுற்றுச்சூழல் சேவைகளை பெற முடியும் என்றும் அவற்றின் பொருளாதார மதிப்பு எவ்வளவு என்று கணக்கிடப்பட்டுள்ளது. ஆய்வுக்காக தேர்வு செய்யப்பட்ட 80 சதுப்பு நிலங்களின் தற்போதைய பொருளாதார மதிப்பு ஆண்டு ஒன்றுக்கு சுமார் ₹4,386 கோடியாக கணக்கிடப்பட்டது. ஆனால் இவற்றை சீரமைப்பு செய்து முறையாக பராமரிக்கும் பட்சத்தில் அவற்றின் பொருளாதார மதிப்பு ₹17,468 கோடியாக உயரக்கூடும் என்று ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. இது குறைஞ்சபட்ச மதிப்பிடே எனில் ஒரு சில முக்கிய பலன்களை குறிப்பாக கரியமில வாயுவை உறிஞ்சுதல், கடலின் மட்டத்தை கட்டுப்படுத்தல் போன்ற பலன்களை மதிப்பிட சரியான புள்ளி விவரங்கள் இல்லை. தவிர இந்த மதிப்பீடு இரண்டாவது கட்ட பொருளாதார நன்மைகளான வேலை வாய்ப்பு, வருவாய், குடும்ப நலன் போன்ற நாட்டில் ஏற்படும் மறைமுக பயன்களை உள்ளடக்கவில்லை. குறைந்த அளவு மதிப்பீட்டே எனினும் நம்முடைய ஆய்வு முடிவுகள் தெரிவிப்பது என்னவெனில், ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட 80 சதுப்பு நிலங்களில் சீரமைப்பு மற்றும் மேலாண்மை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது வழக்கத்தை விட கூடுதலாக ஆண்டுக்கு ₹13,082 கோடி மதிப்பிலான பொருளாதார பலன்களை சமூகம் பெற முடியும் என்பதே. அறியாமையின் விளைவு. பிரச்சனை என்னவெனில், மேற்கூறப்பட்ட சுற்றுச்சூழல் பலன்களின் பொருளாதார மதிப்பு சமூகத்திற்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் சரிவர தெரியாததால் பெருவாரியான சதுப்பு நிலங்கள் அளவுக்கு அதிகமாகவும் அவற்றின் தன்மைக்கு மாறாகவும் பயன்படுத்தப்பட்டு இன்று அவை பயனற்ற நிலங்களாக உருமாற்றப்பட்டுள்ளன. நில ஆக்கிரமிப்பு, திட்டமிடாதபடி நில பயன்பாடு, நீர்பிடிப்பு பகுதியில் ஏற்படும் விரும்பத்தகாத மாற்றங்கள், தொழிற்சாலை மற்றும் மருத்துவ கழிவுகள், நகரத்தில் உருவாக்கும் தீங்கு விளைவிக்கும் திட மற்றும் திரவ கழிவுகள், உரம் மற்றும் பூச்சி மருந்து கழிவுகள், வேலிக்கருவை, ஆகாய தாமரை போன்ற சூழ்நிலைக்கு ஒப்பாத உயிரினங்களின் பெருக்கம் போன்ற பல்வேறு சிக்கலான காரணங்களால் சதுப்பு நிலங்கள் தங்கள் உன்னதத்தன்மை இழந்து நிற்கின்றன. 1970 முதல் 2015 வரையில் உலக அளவில் சுமார் 35% சதுப்பு நிலங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் பெருநகரத்தில் ஒரே சதுப்பு நிலம் என்ற பெருமையை கொண்ட சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 1960களில் சுமார் 6,000 ஹெக்டேர் பரப்பளவில் இருந்தது. தற்போது அது 700 ஹெக்டேருக்கு குறைவான நிலப்பரப்பை கொண்டுள்ளது. இதிலும் கூட குப்பை கொட்டுவது, திரவ கழிவுகளை கலப்பது போன்ற சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் நடவடிக்கைகள் இன்றும் தொடர்கின்றன. இவற்றின் மூலம் எவ்வளவு மதிப்புள்ள சுற்றுச்சூழல் பலன்களையும் பொருளாதார பலன்களையும் சமூகம் இழந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தேங்க்யூ.